ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வெல்கம் டு காயூஸ் கிச்சன் இன்றைக்கி காயூஸ் கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வெள்ள ரெட் பெல் பட்டன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுதான் நல்லாயிருக்கும் நான் இப்போது ஒரு ஒன்றரை டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன் அடுத்ததாக ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு பாதி லெமனும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் சிக்கனு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே தான் இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதை வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும் வெங்காயம் நீங்கள் நீல வாக்குலையும் வெட்டலாம் சின்ன சின்னதாக வெட்டி அது மாதிரியும் வதக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாயை ஒன்று ரெண்டாக இடித்து அதில் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய ஏன் கீரி போடாமல் கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி இடித்து போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்று ரெண்டாக இடித்து போட்டிருக்கேன்னா இதுதான் காரத்துக்கு அவங்க சேர்த்துப்பாங்க கேரளாவில் அவங்க மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை தான் காரத்துக்கு சேர்த்துப்பாங்க அதனால தான் காரத்துக்காக நான் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டாக இடித்து போட்டிருக்கேன் இப்போ அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது அதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போது இது ஓரளவுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிறோம்ல சிக்கனு அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஊற வச்சிருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க இந்த சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போய் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு தக்காளி அது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி அவங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிரியாணி பண்ணும்போது நம்ம அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் ஈக்குவலாக ஓரளவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி தான் சேர்ப்போம் அவங்க தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க மாட்டாங்க இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இந்த பிரியாணி மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே சிக்கன் தம் பிரியாணி ரெசிப்பில் நான் போட்டிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புதினா ஒரு ரெண்டு கை அளவுக்கு புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் இப்போது நல்லா வதங்கினது வதங்கணும் இது தக்காளிலாம் நல்லா வதங்கணும் தண்ணி விடாமல் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் மசாலாவோடைய சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கனை வேக விடுங்க இப்போ ரொம்ப அதிகமாக தண்ணி விடாமல் லைட்டாக தண்ணி விட்டு இந்த சிக்கனை வேக வச்சிடலாம் இப்போ அதில் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஆப்ஷனல் தாங்க மோஸ்ட்லி சில பேர் சேர்ப்பாங்க சில பேர் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் விட்டுடுங்க ஆனால் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இங்கே பிரியாணியில் தேங்காய் பால் சேர்க்கறதான் நினைக்காதீங்க கேரளா டிஷ் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும் தேங்காய் விடறது இருக்கும் கண்டிப்பாக இப்போது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ சிக்கன் இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும் ரொம்பவும் ட்ரையாக இடக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அளவுக்கு செமி கிரேவி டைப்பில் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏற்ற உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பை செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ரெடியான சிக்கனை தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக பிரியாணிக்குள்ள ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் நெய் விட்டுக்கிறேன் நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா இந்த பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் இது நல்லா அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனையை கொடுக்கும் அதனால கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்ப வதங்கணும் அப்படின்னா ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ இது ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அந்த சீரக சம்பா அரிசி அதை இதுக்குள்ளே போட்டுடலாம் இப்போ இதை நல்லா லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு இதை வேக வைக்கணும் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது ஹாஃப் பாயில் ஆனால் போதும் இப்போது அளவு வயட்டி கொடுத்துட்டு இதில் போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அளவுலாம் கிடையாது நம்ம தண்ணியை வடிகட்ட தான் போகிறோம் கடைசியாக அதனால எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றி இந்த ரைஸை ஆஃப் பாயில் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ரைஸ் ஒரு ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை வடிகட்டிடுறேன் இப்போது அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இந்த பேனில் தான் நான் தம் போட போகிறேன் இந்த தம் போடுற இந்த பேனில் நான் கீழே நெய் தடவிக்கிறேன் பிடிக்காமல் இருக்கும் இப்போது கீழே நல்லா நெய் தடவிட்டு அதுக்கு மேலே சிக்கன் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல கிரேவி டைப்பில் அந்த சிக்கனை அதில் சேர்த்துருங்க அந்த சிக்கனுக்கு மேலே ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரைஸையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுருங்க கீழே சிக்கன் ஒரு லேயர் இருக்குது அதுக்கு மேலே ரைஸ் ஒரு லேயர் இருக்குது இப்போது ரெண்டு லேயர் இருக்குது இப்போது சிக்கன் ரைஸ் லேயருக்கு மேலே புதினா கொத்தமல்லியை தூவிக்கிறேன் அதுக்கப்புறமா வெங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கணும் அதையும் ஒரு லேயர் போட்டுக்கோங்க வெங்காய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்க பொன்னிறத்தில் பொறிச்சு எடுத்து இந்த மாதிரி பிரியாணியில் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை ஒரு லேயர் மேலே சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு மேலே முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சை இருக்குல்ல அதையும் நெய்யில் வறுத்து அதையும் ஒரு லேயர் சேர்த்துக்கிறேன் கேரளா பிரியாணியில் இந்த உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் அதிகமாக சேர்ப்பாங்க அது நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது இடையில் அது கழிப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போது இதை இந்த பேனை மூடிடலாம் நான் மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு அதுக்கு மேலே பிளேட்டு போட்டு மூட போகிறேன் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பரவாயில்ல மேலே ப்ளோ பிளேட் வைக்கிறீங்களா அதுக்கு மேலே நல்லா நிறைய வெயிட்டு வைங்க அப்போ நல்லா தம் ஆகும் இப்போது அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் ஒரு தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல்லு மேலே இந்த தம் போட்டிருக்கோம்ல அந்த பேனை நான் எடுத்து வைக்கிறேன் இது ஒரு இருபது நிமிஷம் இருக்கணும் அதே மீடியம் ஃப்ளேமில் சிம்முலேயே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு எவ்வளோ மனம் தெரியுமா அவ்வளோ மனமாக இருந்துச்சு இந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி ரெடியாக இருக்குது இந்த வீக் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்